வணக்கம். உலகை மாற்றிய அறிவியல் நூல்கள் எவ்வளவு விந்தையானவை. ஒவ்வொரு நூலை வந்து வெளியில் கொண்டு வருவதற்கும் நடந்த போராட்டங்கள் எவ்வளவு உக்கிரமானவை. அந்த நூல்கள் வெளிவந்த பிறகு அவற்றை வாசித்து அவர்களை பற்றி எழுதக்கூடியவர்களும் அவைகளை பேசி உலகத்தை மாற்றக்கூடியவர்களும் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு புத்தகத்தை எழுதியவர் ரஷ்யாவின் அற்புத அறிஞர் ஜார்ஜ் கேமவ் அவர்கள். ஜார்ஜ் ஆண்டனோவிச் கேமவ். கேமவ் எழுதிய புத்தகம் 1, 2, 3 மூணு புள்ளி வச்சு இன்ஃபினிட்டி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தை இந்த வரிசையிலே நாம் கொண்டு வருவதற்கு காரணம் இந்த சின்ன விஷயம், பியூரட். இந்த பியூரட்டுக்குள்ள நுணுக்கமாக இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியது என்பதற்கான ஆய்வை மேற்கொண்டு நிரூபித்து எழுதி காட்டியவர் அவர். கேமோவினுடைய இந்த புத்தகம் 1, 2, 3 இன்ஃபினிட்டி புத்தகம் தான் பிக் பேங் தியரி என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய பெருவடி கோட்பாட்டை மிக துல்லியமாக கணக்கிட்டு இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தது. சோவியத் விஞ்ஞானி மரியாதைக்குரிய கேமோவ் இல்லாமல் போயிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருப்பதை உலகம் வெகு நாட்கள் கழித்து ஒருவேளை அறிந்திருக்கலாம். கேமாவினுடைய வாழ்க்கை, உக்ரைனிலே பிறக்கிறார். 1904 வருடத்திலே பிறந்து 68 வரை வாழ்கிறார். ரஷ்ய புரட்சியின் பொழுது அவர் போல்ஷிவிக்குகளின் பக்கம் நிற்கிறார். புரட்சியிலே தன்னையும் ஈடுபடுத்திக் கொள்கிறார். போராட்டத்திற்கு பிறகு அவர் மிக அழகாக தன்னுடைய நீரோசிந்தசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வகையான கணிதத்திற்குள் வருகிறார். லெனின்கார்டு ஸ்டேட் பல்கலைக்கழகத்திலே சென்று பேராசிரியராகிறார். அங்கே அவருடைய தந்தையும் இணைந்து பணியாற்றுகிறார். தந்தை ரஷ்ய மொழியினுடைய மொழியியல் பேராசிரியராக அறிஞராக இருக்கிறார். இவர் அங்கே கணித பேராசிரியராக, ஒரு இயற்பியல் பேராசிரியராக பணியாற்றுகிறார். அப்போ தான் குவாண்டம் டனலிங் பற்றின ஒரு மாநாட்டிலே கலந்து கொள்வதற்காக அவர் வெளியே செல்கிறார். அப்படி வெளியே செல்கின்ற பொழுது 3 தோழர்களை அவர் அடைந்தார். ஒருவர் தான் லெவ் லாண்டவ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மாமனிதர். இரண்டாம் அவர் டிமிட்ரி இவாவென்கோ. இந்த இனாவென்கோவை பற்றி நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மூன்றாவது மட்வே பிரவுன்ஸ்டெயின். இந்த மூவரோடு இணைந்து 3 மஸ்கிட்டர்ஸ் என்கின்ற ஒரு அறிவியல் அமைப்பை அவர் ஏற்படுத்தினார். ரஷ்யாவிலே ஏற்படுத்தப்பட்ட அந்த அறிவியல் அமைப்பு இருக்கிறதே, உலகம் முழுவதும் பலரை கவர்ந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பு என்ன செய்தது? 3 மஸ்கிட்டர்ஸ் என்கிற இந்த அமைப்பு கிராமந்தோறும் இருக்கின்ற மாணவர்களிடையே அறிவியல் விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு எப்படியெல்லாம் பாடுபட்டது என்பதை இந்த 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி புத்தகம் விளக்குகிறது. அதனால தான் இந்த புத்தகத்தை அறிஞர் நீல் டைசன் அவர்கள் என் வாழ்க்கையின் போக்கை மாற்றிய புத்தகம் என்று அறிவித்தார். ஸ்டீஃபன் பிங்கர் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த புத்தகத்தை மட்டும் நான் வாசிக்காமல் போயிருந்தால் கண்டிப்பாக நான் ஒரு இயற்பியல் என்கிற துறைக்குள்ளே நுழைந்திருக்க மாட்டேன் என்று அறிவிக்கும் அளவிற்கு இந்த 1, 2, 3 அப் டு இன்ஃபினிட்டி என்கிற புத்தகம் பெயர் பெற்ற புத்தகம். சோவியத் அறிவியலினுடைய அடிப்படைகளை இந்த புத்தகம் முதலில் முன்வைக்கிறது. சோவியத் அறிவியலின் அடிப்படை என்ன? கேமவ் ஒரு அறிவியல் அறிஞர் மட்டுமல்ல, ஒரு இயற்பியல் அறிஞர் மட்டுமல்ல, அவர் ஒரு விண்ணியல் அறிஞராக போற்றப்பட்டார். விண்வெளி சம்பந்தப்பட்ட துறையிலே கூட்டங்கள் நடக்கும் பொழுது இயற்பியலாளர் என்கிற முறையில் அவர் அழைக்கப்பட்டார். பல முறை அழைக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து கோபன்ஹேகன் பல்கலைக்கழகத்திற்கு அதன் பிறகு ஒரு வேலை நிமித்தமாக படிப்பதற்கு அனுப்பப்பட்டார். எப்படி இருக்காங்க பாருங்கள் சோவியத்ஸ். ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் ஒர்க் பண்ணுறாரு, ஆனால் அவரை கோபன்ஹேகனுக்கு அனுப்பி டென்மார்க்குக்கு அனுப்பி அங்கே கற்று வருமாறு அனுப்புகிறார்கள். அங்கு சென்ற பிறகு தான் அந்த புக்கினுடைய பேசிக்ஸ் அவர் ஆரம்பிக்கிறார். அந்த பேசிக்ஸ் தான் இந்த தியரி ஆஃப் இன்ஃபினிட்டி என்கிற விஷயம். ஒரு முடிவுரா என் தொடரினுடைய ஒரு கோட்பாட்டை வந்து அடிப்படையில் அவர் தீர்மானிக்கிறார். எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இந்த புக்கில்? நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நம்முடைய கணினி இன்று பயன்படுத்துகின்ற 0, 1 என்கின்ற இந்த 2 எண்களை தான் கணினி பயன்படுத்துகிறது. இந்த சிஸ்டம், இந்த எண் சிஸ்டத்தை இந்த 1, 2, 3 இன்ஃபினிட்டி புத்தகம் தான் முதலில் அறிமுகம் செய்தது. இந்த எண் சிஸ்டம் இல்லைனா நீ கம்ப்யூட்டர் இல்லை, நீ கூகுள் இல்லை, எதுவுமே இல்லை, எதையுமே நீங்கள் பயன்படுத்த முடியாது.
ஏனென்றால் சிமிக்கைகளாக எண்களை மாற்றுதல். நீங்கள் கூகுளில் போய் டைப் அடிக்கிற எல்லாமே சிமிக்கையாக தான் மாறுது. அந்த சிமிக்கைகளை கம்ப்யூட்டர் வாசிக்குது, திரும்ப பதிலாக சிமிக்கைகளை அனுப்புது, உங்களுக்கு திரும்ப பதிலாக மாற்றி கணினி வழங்குகிறது. இந்த சிஸ்டம் கோட் பிரேக்கிங் என்கிற வார்த்தையை 123 இன்ஃபினிட்டி புத்தகம் தான் முதலில் பயன்படுத்தியது. இந்த 123 இன்ஃபினிட்டி புத்தகத்தில் டொப்பாலஜி என்று அழைக்கப்படுகின்ற புதிய வடிவ இயல் அறிமுகம் செய்யப்படுகிறது. ஸ்பேஸ் டைம் பற்றின ஐன்ஸ்டீனின் கோட்பாட்டை நிரூபிக்கக்கூடிய கணித வரையறைகள் இந்த புத்தகத்துக்குள் இருக்கின்றன. காஸ்மாலஜி என்கின்ற வானியல் பற்றின கிட்டத்தட்ட பிக்பேங்கிலிருந்து தொடங்கி இன்று வரையிலான பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பது குறித்த கோட்பாடு இந்த புத்தகத்திற்குள் காணப்படுகிறது. நாம் அறிந்த காலத்திலிருந்து அறிவியல் இன்று வரையில் எப்படி பயணித்திருக்கிறது என்பதை ஒரு குழந்தையாக இருந்து பார்க்கின்ற ஒரு பார்வையை இந்த புத்தகம் முன்வைத்திருக்கிறது. இந்த புத்தகங்களையெல்லாம் வழங்கிய ஜார்ஜ் கேமோ அவர்கள் ஒரு முறை இந்த நூலை பற்றி சொல்கின்ற பொழுது, இந்த புத்தகத்தை நான் எழுதி முடிக்கவில்லை, இந்த புத்தகம் நான் முடிக்க வெளிவந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார். அதுபோலவே அவர் இறக்கும் வரையில் இந்த புத்தகத்தை மேம்பாடு அடைய வைத்துக்கொண்டே இருந்தார். அதான் தி டெவலப்பிங் சயின்ஸ். அறிவியல் என்பது நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இருக்காது, நாளை போல் நாளை மறுநாள் இருக்காது, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள். ஒரு இடத்திலே மிக அழகாக கேமோ அவர்கள் எழுதியிருப்பார்கள், மதத்திற்கும் அறிவியலுக்கும் என்ன வித்தியாசம் என்று. மதமும் அறிவியலும் வேறு வேறு. ஏன்? மதம் ஏற்கனவே முடிந்து விட்ட விஷயங்களை நம்புகிறது, அதற்கு மேல் தெரிந்து கொள்ள ஒன்றும் இல்லை என்று மதம் நினைக்கிறது. நீங்கள் ஒரு கிறிஸ்துவர் என்றால் பைபிளில் எல்லாம் இருக்கிறது, அதை தாண்டி ஒன்றும் இல்லை என்று நம்புகிறீர்கள். நீங்கள் ஒரு இந்து என்றால் உங்கள் வேதங்களிலும் புராணங்களிலும் இதிகாசங்களிலும் என்ன இருக்கிறதோ அது முடிந்து போனது, இதன் பிறகு புதிதாக சொல்ல ஒன்றும் இல்லை என்று நினைக்கிறீர்கள். கண்டுபிடிக்கப்பட வேண்டியவை எல்லாம் கண்டுபிடித்து முடிந்து விட்டன. நேற்று நடந்தது எதுவோ அது நன்றாகவே நடந்தது, இன்று நடந்தது நன்றாகவே நடக்கிறது என்று மதம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மூடிய வடிவமாக மதம் இருக்கிறது. அறிவியல் இருக்கிறதே அது எப்படி இருக்கிறது என்று கேமோ சொல்கின்றார், மிக அழகாக சொல்கின்றார். நேற்றைக்கு செல் என்று பெயரிட்டோம், அந்த செல் என்று பெயரிட்ட விஷயத்திற்குள்ளே குரோமோசோம் இருக்கிறது என்று அறிவியல் நாளை அறிவிக்கிறது. அந்த குரோமோசோமுக்குள் என்ன இருக்கிறது, டிஎன்ஏ இருக்கிறது என்று அதுக்கு அடுத்த நாள் அறிவிக்கிறது. செல் மட்டும்தான் இருக்கிறது என்று ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்த அந்த விஞ்ஞானி இறந்து போய்விட்டான். அணு மட்டும்தான் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்த விஞ்ஞானி இறந்து போய்விட்டான். அணுவுக்குள்ளே எலக்ட்ரான் இருக்கிறது, நியூட்ரான் இருக்கிறது, இதோ புரோட்டான் இருக்கிறது என்கிற அறிவியல் வந்துட்டு, இரு இது வெறும் புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் தான் இருக்கிறது என்று நம்பிக்கொண்டிருந்தவனும் இறந்து போய்விட்டான். அந்த எலக்ட்ரானுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று அடுத்து பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ் முன்னால் வருகிறது. பாசிட்ரான் இருக்கிறது, போசான்கள் இருக்கின்றன என்று அறிவித்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வடிவம் அறிவியல், மூடிய வடிவம் மதம் என்று அறிவிக்கிறார் கேமோ. இப்படிப்பட்ட அறிவியல் சிந்தனைகளை விதைக்கும் அற்புத புத்தகங்களை வாசிப்போம், நாமும் அறிவியல்வாதியாகுவோம். நன்றி, வணக்கம்.